அந்த வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டலு, மருத்துவம், போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி எல்லாம் போன உடனே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பு வர ஆரம்பிச்சிருது இந்த பொண்ணு மேலே. என்னென்னா அவருக்கும் ஒரு துணை தேவை, அவருக்கும் வாழ்க்கை இருக்குது. தாம்பத்திய உறவுங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். ஒரு மனிதன் வந்து இதற்காக தேடிட்டு வெளியே போகிறதுங்கிறது ரொம்ப கேவலமான ஒன்று. ஏன்னா அதே ஆள் வந்து எங்ககிட்டயே பல பேரை விட்டு செட்டில் பண்ண முடியுமா சொல்லுங்கள், நாங்கள் ஒரு 20 லட்சம் கொடுத்துட்றோம், 25 லட்சம் கொடுத்துட்றோம், டைவர்ஸ் கொடுக்க சொல்லுங்கள், நீ பணம் வாங்கிட்டு செட்டில் பண்ணிட்டு போமா, அவருக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. அது வந்து நம்ம மனிதாபிமானத்துக்கு விரோதமாக நடந்து கொள்வது. நான் அதை செய்ய மாட்டேன். அன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா தலைப்பு செய்தியாக அதுதான் வந்திருந்தது, வீல் சேர் பெண்ணுக்கு நியாயம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அதிகரசுதன். வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின வழக்குகள் பற்றி நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருக்காங்க மேடம். சரி, இன்றைக்கி எந்த வழக்கு பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு சுசித்ரா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வழக்கு. ஏன்னா ஏறத்தாழ 25 வாரமாக ஆண்களை பற்றியே பேசிட்டோம். அதனால் இனிமே பேசுகிற போது ஒரு பெண், ஒரு ஆண் அல்லது ஒரு 2 வாரத்துக்கு அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். மிகப்பெரிய முடிவு மேடம், மிகப்பெரிய முடிவு. குட். இப்போ என்னாச்சுன்னா, நம்ம சுசித்ரா இருக்கா பாருங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பெண். இவங்க வந்து நார்த் இண்டியன்ஸ் நான் சொல்கிறேன் அந்த வழக்கு. அதில் கணவர் ஓரளவுக்கு கொஞ்சம் வசதியானவர், வசதிங்கிறத காட்டிலும் ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞர். ரொம்ப ஜாலியாக இருப்பார். எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் பாட்டு, டான்ஸு, விளையாட்டு, எல்லாரையும் சீன்றது, கேலி பண்ணுறது அப்படின்னு ஜாலியான டைப்பு. அவங்க வீட்டில் பார்த்து தான் இந்த கல்யாணத்தை நடத்தினாங்க. நம்ம சுசித்ரா எப்படின்னா ஆப்போசிட் போல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பேச மாட்டாங்க அதிகமாக, ரொம்ப மிங்கிளாகாமல், தேவைக்கென்னவோ அந்த அளவுக்கு பேசி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண். இவர் நல்ல உயரமாக ஃபேராக இருப்பார், அந்த பொண்ணு கொஞ்சம் குள்ளமாக இருக்கும். ஓகே. ஆரம்பத்தில் அப்பா அம்மா சொன்னாங்க, நம்ம குடும்பத்துக்காகிற மாதிரி ஒரு பெண் வேணும், அதனால் நீ கட்டிக்கோனாங்க. அம்மா மேலே ரொம்ப மரியாதை அவருக்கு. சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டார். சரி. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் போக போக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி அவர் மனசில், நம்ம நினச்ச மாதிரி இல்லையே, நம்ம ஒரு இருந்துக்கிட்டே இருக்கு, அவருக்கு ஒரு மூடி டைப்பாக இருக்காளே என்னது அப்படின்னு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்குன்னு கேட்டால் அடிக்கடி கோவப்படுறார். இப்போ ஒரு விஷயம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி பிடிக்காத போது, என்ன நீ இப்படி பண்ணுற, நீ பண்ணுறது சரியில்லையே, உனக்கு எதுவுமே தெரியாதா, உனக்கு அறிவே கிடையாதா அப்படின்னுலாம் கேட்குறது. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக பேசுறது தானே, அதுதான் ஆண்களுக்கு அது ரொம்ப இயல்பாக வரும். அதே மாதிரி சொல்லலாமா, சொல்லியிருக்காரு அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ அவங்க கோபத்தை அவர் பார்க்குறா, அவருக்கும் மனசு, அவளுக்கும் வந்து மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஈக்குவலான பார்ட்னர் இல்லையே அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்து அந்த ஆண்மகனுக்கு, அந்த பையனுக்கு ஏற்படுது. ரொம்ப ஜாலியான ஆள் வேறாச்சா, அதனால் 4 பேரோட பழகணும், போகணும். இப்போது ஒரு சோஷியலாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா தன்னுடைய ஒய்ஃபும் வந்து சோஷியபிளாக இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் பேசணும், பழகணும், கலகலன்னு இருக்கணும். இது இந்த நவீன யுகத்தில் எல்லா ஆண்களுமே எதிர்பார்க்குற ஒரு விஷயமாக தான் இருக்குது. அது அந்த அளவுக்கு இல்லாத போது ஏன்பா அவனுக்கு இதுதான் கிடைச்சதா, யாராவது 2 கொளுத்தி போடுவாங்க, ஊர்வாய் அடக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. அந்த தம்பி வந்து இவ்வளோ உயரமாக இப்படி இருக்கு, நீ ஏன் இவ்வளோ குள்ளமாக கழட்டிட்ட, அந்த மாதிரிலாம். குள்ளம்னா என்னவா, ஒன்றுமே இல்லாத மாதிரி கிடையாது, பட் பார்க்குறவங்க பார்வையில் தானே எல்லாம் இருக்குது. அப்போ அந்த கோபங்கிறது அவருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இது வாழ்க்கையில் வந்து வெளிப்படையாக தெரியலனாலும் ஒரு முரண் அவங்களுக்குள்ளரே இருந்துகிட்ருக்கு. 2 பசங்களும் அவங்களுக்கு பிறந்துச்சு. கொஞ்சம் கல்யாண வாழ்க்கை அப்படி போயிருக்குன்னு வைங்க, ஒரு 5-6 வருஷம் இல்லாமல் 2 குழந்தை பிறந்திருக்காது. சரி, 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இந்த நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியான அவருக்கு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு சின்ன நெருடல் 2 பேருக்குள்ள, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. ஒரு நாள் இந்த பொண்ணு வந்து தன்னுடைய வீட்டினுடைய மாடி அறையில் உட்காந்துட்டு, இந்த பால்கனி அறையெல்லாம் போட்டிருப்பாங்க தெரியும்ல, ஜஸ்ட் அப்படி பேரஃபிட் வால் மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே ஒரு ஊஞ்சல் போட்டுக்கிட்டு ஆடிட்டு இருப்பாங்க, இல்லை சேர் போட்டு காஃபி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இடத்துல அந்த பேரஃபிட் மேலே வால் மேலே உட்காந்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, இந்த வலையில் இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே விளையாடிட்டு இருந்திருக்கா. சில பேர் அது பழக்கம், நம்ம ஏதாவது பண்ணும்போது எதையாவது ஒரு இதை பண்ணும்.
இந்த வளையல் தங்க வளையல் இப்படி கழட்டி இப்படி விளையாடும் போது அதில் உள்ளே போடும்போது டக்குன்னு ஒரு வளையல் கீழே விழுந்துருது. விழுந்த உடனே ஐயோ எட்டுறது அவசர நம்ம என்ன நினைப்போம், ஐயோ வளையல் இது தங்க வளையல் இல்லை, அதனால டக்குன்னு எட்டணும்னு நினச்சிட்டா கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் உடனடியாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. சேர்த்தனோடனே என்ன நடந்ததுன்னு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டுங்க, மாடியிலேருந்து தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் போலீஸ்க்கு கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவரும் போய் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி மாடியிலேருந்து தவறி விழுந்துட்டாங்க, வளையல் ஏதோ இது பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது, அதுதான் சார் வேறு ஒன்றுமே இல்லை சார் இதில் அப்படின்னு போய் அங்கேயும் புகார் கொடுத்துட்றாரு. அப்புறம் போலி அங்கே போய் பார்க்கும்பொழுது அந்த பொண்ணுக்கு சரியான அடி, முதுகு தண்டுவடத்துலேயே அடிபட்டுருக்குது. இப்போ ஒரு மனுஷன் வந்து நடக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு இது ஸ்பைன் வந்து நல்லா இருக்கும், அது அடிபட்டுருச்சு. பெல்விஸ் அதாவது தன்னுடைய இடுப்பு எலும்புகள் எல்லாம் முறிவு ஏற்பட்டு அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்காங்க. போலீஸ் விசாரணைக்கு வந்து கேட்குற பொழுது அவர் சொன்னதை மட்டும் நம்ப முடியாது, ஒருவேளை இந்த பொண்ணை இவர் தள்ளி விட்டுருக்கலாமோன்னு அவங்க நினைக்கலாம், அதுக்காக வந்து கேட்கறதுக்கு வராங்க. அப்போ இல்லை இல்லை நான் இந்த மாதிரி தான் வளையலை வச்சுட்டு கேஷுவலாக உட்காந்துட்டு எப்பவும் போல் அங்கே உட்காந்துட்ருப்பேன், இப்படி பண்ணும்போது வளையல் நழுவிடுச்சேன்னு தான் விழுந்தேன்னு அந்த பொண்ணும் சொல்லிட்டான். சொன்ன உடனே ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எழுதி கையெழுத்து வாங்கிட்டாங்க. அதே மாதிரி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் யார் அப்படிங்கிறதுலையும் இவளுடைய ஹஸ்பண்ட் பேரை போட்டாச்சு. இதுக்கப்புறம் இங்கே ட்ரீட்மெண்ட் சரியாகலை, அப்புறம் இங்கிருந்து வெள்ளூருக்கு கொண்டு போகிறாங்க. வெள்ளூரில் அதாவது நடக்கவே முடியாது, எழுந்து நிற்க முடியாத ஒரு சூழல். வெள்ளூர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க, கொஞ்சம் சரியான பிறகு இங்கே கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க இது வந்து அவ்வளோ சீக்கிரம் சரியாகிற ஒரு விஷயம் அல்ல, அவங்க வந்து வீல் சேரில் தான் இருக்கணும், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா நீங்கள் பத்திரமாக கொஞ்சம் ஒரு அசிஸ்டன்ஸ் யாராவது வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சரியாவாங்க. ரெகுலர் மெடிசன்ஸ், ரெகுலராக ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க பாருங்கள் டாக்டருக்கு, அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் டாக்டர்னு கூட்டிகிட்டு போய்ட்டுறாரு. இதுக்குள்ளே அந்த 2 வருஷம் அதில் ஓடிடுது, ட்ரீட்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலு மருத்துவம் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி எல்லாம் போன உடனே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பு வர ஆரம்பிச்சிருது இந்த பொண்ணு மேலே. ஏற்கனவே இருக்குது அதுக்கான அஸ்திவாரம் ஏற்கனவே இருக்குது, அதுக்கு மேலே ஒரு சின்ன சின்னதாக பில்டிங்கை கட்ட அவர் ஆரம்பிச்சிடுறாரு. ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் ஒரு ஆயா வைக்கிறாங்க, அப்புறம் பார்த்து இவருக்கு பிடிக்கிறது இல்லை, இவளுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு செய்யணும், ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ செலவு செஞ்சிட்டேன். அப் இவள் இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது, ஆனால் நீங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு தானே வந்திருக்கிற, உங்கள் அப்பா அம்மா சொல்லி ஆகட்டும் யார் சொல்லி ஆகட்டும் பார்த்துட்டு அப்படி செஞ்சுதானே ஆகணும், அவர் செஞ்சுருக்காரு செய்யலைன்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, செஞ்சுட்டு இதுவே இது பார்த்து அதாவது இனி மீண்டு எழுவா சலிப்பு தட்டி போச்சு, மேட்ரிமோனியல் லைஃப் போயிடுச்சு அப்படின்னு அவருக்கு ஆயிடுச்சு. ஆள் இல்லாமல் இந்த பொண்ணு எப்படி ட்ரை சைக்கிளில் இருந்துனாலும் வீல் சேரில் சாரி அங்கே இறங்கினாலும் இங்கேருந்து பாத்ரூம்க்கு எப்படி போவா, அதே உடம்பை வச்சு தான் நகுந்து நகுந்து இந்த சின்ன குழந்தைகள்லாம் போகும் மாதிரி உட்காந்த மாதிரியே நகுந்து சில குழந்தைகள் அது மாதிரி நகுந்து போகும்போது அது என்ன பெயின் இருக்கும், சீக்கிரமாக ஆறுமா, அதனால் அவளால் முடியறதில்லை. ஒரு 3 மாதம் 4 மாதம் பார்க்குறா, அப்புறம் இவர்கிட்ட கேட்குறா, இல்லைங்க நான் ஒரு 10 நாள் போய் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரேன், என்னால் என்ன ரொம்ப முடியாமல் இருக்குது, அவங்கக்கிட்ட கூட இருந்தால் எதையாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறார். இவர் இந்த வார்த்தைக்காக தானே காத்துட்டு இருந்தார், அதனால் சரி நீ போயிட்டு வா அப்படின்றார். அப்போது அம்மாட்ட சொல்லிட்டு போனோம், அம்மாட்ட போய் இவரோட அம்மாட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி மாமியை நான் இங்கே போகிறேன் அப்படின்னு போயிட்டான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் இல்லாத போதோ என்னவோ வந்திருக்கா வீட்டுக்கு, வீட்டுக்கு வந்த உடனே மாமியார் அம்மா சொல்லியிருக்காங்க மகன் வரட்டும், மகன் வந்து உன்னை உள்ளே உடைச்சோன்னா நான் விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவள் கேட்டிருக்கான், ஏமா நீ இங்கே எப்படி சொல்கிறீங்க, நான் என்ன 10 நாள் போயிட்டு தானே வரேன்னு, மறுபடியும் 10 நாள் இருந்துட்டு வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. இல்லை இல்லை நான் இப்போ ஒன்று என்ன வேண்டாம் நான் சொல்லிட்டேன், அவன் இருக்கும்போது வா அப்படின்ட்டாங்க, நீ போய் உன் கணவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எப்போ இருக்கார் அவர்னு தெரிஞ்சுட்டு வாங்கன்னு. அதில் தான் முதல்ல ஓ ஏதோ சம்திங் இஸ் ராங் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியுது. சரின்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறாள், அவளை கொண்டு வந்து விட்ட வந்திருந்த அவங்க பிரதர் கூட்டிகிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணால் இவர் எடுக்கிறது இல்லை, எடுத்தால் தானே எத்தனை மணிக்கு வர்றது நீங்கள் இருப்பீங்கன்னு கேட்கலாம். ஸோ அந்த 3 மந்த்ஸுக்கு பக்கமா அல்லாடிட்டு திரும்ப வந்து வரலாம் அப்படின்னு கேட்டு வரும்போது, நீ வந்து வேணும்னே இதெல்லாம் பண்ணியிருக்க, இட் இஸ் அ சூயிசைடல் அட்டெம்ப்ட், எனக்கு தெரியாதுன்னு நீ நினச்சிட்ருக்கிறியா, திரும்ப ஒரு தடவை வந்து ஏதாவது நடந்துட்டால் யார் பார்க்கறது, என்னாலலாம் உன்னை பார்க்க முடியாது, போய் உங்கள் அம்மா அப்பா வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் உள்ளே விடுறதில்லை 2 தடவையும். சரின்னு இவர் அம்மா அப்பா வீட்டுக்கு போகிற இவர் அழகாக போய் ஃபேமிலி கோர்ட்டில்
இந்த மாதிரி என்னை கொடுமைப்படுத்தினா, இந்த மாதிரி தற்கொலை முயற்சி நிறைய பண்ணினா, எப்போ பார்த்தாலும் எதிர்த்து பேசுவா, ஒத்தே வர்றதில்லை, எங்களோட மேட்ரிமோனியல் லைஃபே இல்லை அப்படின்னலாம் ஒரு அப்படியே எக்கச்சக்கமான விஷயங்களை எல்லாம் அவர் சொல்லிட்டு அவர் வந்து டைவர்ஸாக போட்டார். இவங்க ஒரு வக்கீல்கிட்ட போயிருக்காங்க, வக்கீல் வந்து வச்சு இது பார்த்துக்கலாமான்னு சொல்லியிருக்காரு. அவரும் அவரால் முடிஞ்சது செஞ்சுருக்கார். பட் என்னென்னா, ஒரு காசு இல்லாத ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க கொடுத்துருப்பாங்க, கொடுக்காமையெல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் 100,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 10,000 கொடுத்தா அது எப்படி இருக்கும்? அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, உன் வக்கீலையே நான் விலைக்கு வாங்கிட்டேன், பாரு நீ என்னாகிற அப்படின்னு கோர்ட்டுக்கு வர்ற வழியில் போகிற வழியில் உனக்கு இன்னுமா அது இல்லை, என்னை விட்டுற நிம்மதியா, நான் நிம்மதியாக இருக்கிறேன், இல்லை எனக்கு குழந்தைகளை பார்க்காம இருக்க முடியல, நான் ரெண்டு குழந்தைங்க இருக்கேன் பார்க்கணும் அப்படிங்கிறார். அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த அந்த ஆள் அந்த வக்கீலை வந்து நான் விலைக்கு வாங்கிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் அப்படி இருந்தாரா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து ஒருவேளை அவர் வாங்கியிருப்பாரோ, அவர் காசு இருக்கிறவர் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற சமயத்தில் தான் இந்த வழக்கு யாரோ ஒருத்தருடைய ரெஃபரன்ஸில் எனக்கு வந்துச்சு. என்னை பார்க்கும்போதே வீல் சேர் தான், வீல் சேரில் வந்தாங்கன்னா இங்கே வர்றதுக்கே வந்து ஒரு ரெண்டு பேர் கூட வந்து அந்த ஒரு இப்போ ரெண்டு படிக்கட்டு இருக்குது, படிக்கட்டு இல்லாமல் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு வந்த காலத்தில் அந்த இடத்துல ரெண்டு படிக்கட்டு இருந்தது, அதில் ஏற்றிட்டு வர முடியாது, ஆளுங்க வருவாங்க. நான் உண்மையிலேயே ரொம்ப பரிதாபப்பட்டேன் அந்த பொண்ணுக்காக. நானும் காசு வாங்காமல் யாரும் செய்ய போகிறதில்லை, எந்த வக்கீலுமே ஃபீஸ் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனை செய்ய போகிறதில்லை, அவங்களோட தொழில் அது என்னோடய தொழில். ஆனால் அதே சமயத்தில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை அந்த அனுசரித்து நான் வந்து அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் நான் அந்த கேஸுக்குள்ளே நான் நுழையிறேன். அதுக்கப்புறமா கேஸை நடத்தும், கேஸை நடத்தும் போதே இவ மேலே எல்லா குற்றச்சாட்டும் சொல்கிறார். என்ன குற்றச்சாட்டு மெயினா? என்னை மதிக்கிறது கிடையாது, பேசுறது கிடையாது, வேலை செய்கிறது கிடையாது, இதெல்லாம் உண்மையே கிடையாது. ஆனால் இதெல்லாம் கிடையாது அவர் சொல்கிறார். ஆனால் அடிக்கடி வந்து தற்கொலை பண்ணிட்டா, எப்போ தற்கொலை பண்ணிட்டா, இப்போ குறுக்கு விசாரணை நடக்கும் இல்லையா, எப்போ தற்கொலை பண்ணிட்டா, 6ஆம் தேதி அன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டா, தற்கொலை படிக்க முயற்சி பண்ணினான், இதுக்கு முன்னாடி அது மாதிரிலாம் நடந்திருக்கு. சரி, எந்த நாளில் நடந்தது எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன மாதிரியான தற்கொலை? கையாண்டாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை அது அப்படின்னு அப்படி நழுவுறார். ஆனால் பொதுவில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கேட்கும்போதே கேட்டோம், சரி அப்படியானா நீங்கள் என்ன டாக்குமெண்ட் போட்டிருக்கிறீங்க, என்ன ஆவணம் தாக்கல் செஞ்சுருக்கீங்க? இப்போ தற்கொலைனா தற்கொலைனால வழக்கு பதிஞ்சிருப்பாங்க. ஸோ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நீங்கள் அதில் தற்கொலை முயற்சின்னு கொடுத்துருக்கீங்களா? எனக்கு தெரியாது. சரி, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, கம்ப்ளைண்ட் நகலும் வழக்கு பதிஞ்சாங்கல்ல, அந்த நகலும் கொண்டு வந்து இங்கே தாக்கல் செஞ்சுருக்கீங்களா? இல்லை. ஏன்? அதில் என்ன சொல்லியிருக்காரு முதல்ல, இந்த மாதிரி தவறி தான் விழுந்துட்டாங்க அப்படின்னு. அப்புறம் என்னாச்சு, அவர் போட்டிருந்த ஒரு பெட்டிஷனில் கூட அவரே எழுதியிருக்கிறது இட் வாஸ் அ ஃபால் அப்படின்னு எழுதியிருப்பார், கீழே விழுந்துட்டான்னு தான் எழுதியிருப்பார் அப்படின்னு அவர் எழுதலை. சூசைட் அட்டெம்ட்னு வேறு இடத்துல எழுதியிருக்காரு. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் அவர் எழுதும்போது ப்ரூஃப் ஆஃப் டெத்லே ஃபால் அப்படின்னு எழுதியிருந்தார். ஸோ கேள்விகள்லாம் கேட்கும்போது அவரால் பதில் சொல்ல முடியல. சரி, அதுக்கப்புறமா அது மெடிக்கல் லீகல் கேஸ் ஆச்சு அப்படின்னாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனால் மெடிக்கல் லீகல் கேஸ். சரி, மெடிக்கல் லீகல் கேஸில் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்களா? எடுத்தாங்க. உங்கள் மனைவியோட ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் இங்கே பதிவு செஞ்சுருக்கீங்களா, இல்லை போலீஸ்லேருந்து சாட்சியம் வர வைக்கிறீங்களா? எதுவும் கிடையாது. ஏன்னா மனைவி தான் அழகாக சொல்லிட்டாலே இது மாதிரி தவறி வளையல் விழுந்து நான் விழுந்துட்டேன் அப்படின்னு. எதுவுமே அவரால் பண்ணவே முடியல. அந்த டைமில் என்ன பண்ணிட்டார், குழந்தைங்க ரெண்டு பேரையும் போகிறத நிறுத்திட்டார். அம்மாக்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு நிறுத்திட்டார். நிறுத்திட்டு என்ன சொல்கிறாரு, குழந்தைங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லி கொடுத்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு பார்க்க பிடிக்கலை அப்படின்னு குழந்தைகளை விட்டு சொல்ல சொல்றாரு. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, எது நடந்தாலும் அத்தனையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் ஆயா எல்லாம் வச்சேன், ஆயா பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இதில் ரெண்டு தடவை கிராஸ் பண்ண வேண்டியிருந்தது. அந்த வக்கீல் ஒரு தடவை கிராஸ் பண்ணியிருந்தாரு, ரெண்டாவது ரெண்டையும் சேர்த்து நடத்துங்கன்னு வக்கீல் ஜட்ஜு சொன்ன உடனே நான் வந்து ரெண்டாவது தடவை நான் வந்து கிராஸ் பண்ணணும். அப்போ அதில் கேட்கும் போது முதல் இதில் வந்து ஆயாவுக்கு பேர் வந்து ஜானகின்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டாவதுல கமலாங்கிறார். சரி, அந்த கமலாவையோ ஜானகியோ நீ வந்து கொண்டு வந்து காட்டியிருக்கலாம் இல்ல, பெட்டியில ஏத்தி அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம்ல, நான் தாங்க அவங்க வீட்டில் செஞ்சேன், நான் தான் அந்த பாப்பாவை கூட்டிட்டு டாய்லெட்டுக்கு கொண்டு போவேன், எதுவுமே இல்லை. ஸோ எல்லாம் முடிச்சது, நிறைய பாசிட்டிவான நிறைய விஷயங்களை நம்ம எடுத்து வச்சிருந்தோம்.
அதுக்கு நடுவில் இந்த பொண்ணை கிராஸ் பண்ணுறாங்க அவங்க வக்கீல் வந்து அவர் ஒரு கவுண்டர் கொண்டு வந்து காட்டுறாரு, ஏமா நீ சேர்ந்து வாழ்றதுக்கு மனு போட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அந்த பொண்ணு முதல் 2 வருஷமும் சேர்ந்து வாழ்றதுக்கு மனு போடலை. நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் சொன்னேன் உனக்கு சேர்ந்து வாழணும்னா நீ உடனடியாக நீ மனு போட்டிருக்கணுமா, எப்படி உங்கள் வக்கீல் மிஸ் பண்ணாருன்னு தெரியல, பரவாயில்ல பெட்டர் லேட் தென் எவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பெட்டிஷனை சேர்ந்து வாழ்றதுக்கான மனுவை போட்டுட்டேன். அப்புறம் அந்த பையனுக்கு இந்த பொண்ணு ஒரு கவுண்டர் போடாமல் வச்சுருந்தாங்க, அதையும் கவுண்டரை போட வச்சேன். அந்த கவுண்டரில் அந்த கவுண்டரை எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாரு இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நான் என் கணவரோடு சேர்ந்து வாழத்தான் விரும்புகிறேன், அவர் கேட்குற மாதிரி விவாகரத்து கொடுக்கக்கூடாதுன்னு நீ சொல்லியிருக்கியான்னு கேட்குறாங்க. அந்த பேப்பரை முழுசாக 1 தடவை 2 தடவை படிக்கிறா, 10 நிமிஷம் 20 நிமிஷம் படிக்கிறா, அப்படி ஒரு வார்த்தையே சொல்லலை. ஆனால் அப்படியே அழுக வருது. அப்போ அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி பேசும்போது, இல்லைங்க நான் என் கவுண்டரில் நான் சேர்ந்து வாழணும்னு தான் எழுதினேன், பட் இந்த பேப்பரில் இல்லை, இது என்ன கவுண்டர் தானே அப்படின்னு அந்த வக்கீல் கேட்குறாரு. அதில் கவுண்டர்னு தான் எழுதியிருக்கு, ஆனால் அது இல்லைன்னு. அப்போ நான் உடனே அங்கே ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு நான் வந்து இதுக்கான ஒரு மெமோ போடுறேன். ஏன்னா ஜட்ஜுக்கிட்ட அந்த கட்டில் ஒரிஜினல் கவுண்டர் இருக்கும், கவுண்டர் இருக்கும், அதை எடுத்து பார்க்கறதுக்கு நம்ம மெமோ போட்டுட்டு தெரியாமல் நம்ம கேள்விக்கு அதை சொல்லிடக்கூடாது. ஸோ ஒரு மெமோ போட்டு அதில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த தடவை வந்து நீதிமன்றத்தில் கிராஸ் பண்ணும்போது நான் இவர் அந்த கேள்வியோடு நிறுத்திருக்கேனாரு, இல்லை ஜட்ஜுக்கிட்ட இருக்கிற கவுண்டரை வாங்கிட்டு நீங்கள் சொல்லுங்கன்னா அந்த கவுண்டரில் அழகாக எழுதியிருக்கா, எனக்கு என்னுடைய ஹஸ்பண்டோடு தான் வாங்கணும் வாழணும், எனக்கு காசு வேண்டாம், அப்போல்லாம் காசே வேண்டான்ட்டேன், எதுவுமே வேண்டான்ட்டான், அப்படி தான் சொல்லியிருந்தான். அப்போது இவர் சொல்கிறாரு பணம் பறிக்கிறதுக்காக தான் இவன் எனக்கு விட மாட்டேங்கிறா, 5 வருஷமாக கேஸ் நடக்குது அப்படின்னு, இது வரைக்கும் எத்தனை பணம் பறிச்சிருக்கா, எத்தனை லட்சம் பேரம் பேசினாங்க, ஏன்னா அதே ஆள் வந்து எங்ககிட்டயே பல பேரை விட்டு செட்டில் பண்ண முடியுமா சொல்லுங்கள், நாங்கள் ஒரு 20 லட்சம் கொடுத்துட்றோம், 25 லட்சம் கொடுத்துட்றோம், டைவர்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். ஒரு விஷயத்தில் நீங்கள் யோசிக்கணும், இந்த பொண்ணு மேலே தப்பில்லைன்னு எடுத்துட்டா கூட ஒரு ஆணுக்கு வந்து தாம்பத்திய உறவுங்கிறது தேவை தானே, அதனால அந்த ஆளுக்கு அது மாதிரி தேவைப்பட்டிருக்கலாம், அதுக்காக டைவர்ஸ் போட்டிருக்கலாம். நாம் வந்து அந்த ஆள் பொய்யே தான் சொல்கிறாருன்னு நினைக்க முடியாது, அவருக்கு இருக்கிற தேவைகளை உட்படுத்தி சொல்கிறார். பட் இந்த பொண்ணு பணம் வாங்க மாட்டேன்னுடுச்சு. ஆஸ் அ லாயர் நீங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீ பணம் வாங்கிட்டு செட்டில் பண்ணிட்டு போமா அவருக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு எல்லாம் நம்ம சொல்லவே கூடாது, அது வந்து நம்ம மனிதாபிமானத்துக்கு விரோதமாக நடந்து கொள்வது, நான் அதை செய்ய மாட்டேன். உனக்கு விருப்பம்னா வாங்கிக்கும், இல்லையா கேஸ் நடத்தணும் நடத்தல. ஸோ இந்த கேஸில் வாத பிரதிவாதங்கள்லாம் நடந்து நான் வந்து உறுதியாக நம்ம ரொம்ப அழகாக நிரூபிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உத்தரவு எப்படி வந்தது தெரியுங்களா, அவருக்கு டைவர்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னு உத்தரவு வந்தது. எப்படி ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு என் மனசு சொல்லுது. அந்த பொண்ணு திரும்பவும் என்னை நம்பி தான் வந்து நீங்கள் தான் போட்டு தரணும்னு சொல்லி நாங்கள் அப்பீல் போகிறோம் உயர்நீதிமன்றத்தில். 2 ஜட்ஜு விசாரிக்கிறாங்க, இப்போ கூட கல்கத்தாவுக்கு சீஃப் ஜஸ்டிஸாக போயிருக்காரு, அவர் தான் இந்த உத்தரவே எழுதினார். அவங்க பெரிய பெரிய சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு வந்தாங்க, நான் இந்த வழக்கிலேயே ஏறத்தால 5 வருஷமாக இருக்கனே, அதனால் நான் இருக்கக்கூடிய உண்மையாக பேச போகிறேன். நான் பேசினேன், கடைசியில் தீர்ப்பு வந்து நடந்திருக்கிறது வந்து தப்பு, இதில் எந்த விதமான சாட்சியத்திலையும் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு தானே, எந்த முயற்சியும் இல்லை, இவரால் எதையுமே நிரூபிக்க முடியலை, அந்த பொண்ணை வந்து சேர்ந்து வாழணும்னு போட்டிருக்கு, எனவே கணவர் வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு தீர்ப்பு மாறி வந்தது. அன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா தலைப்பு செய்தியாக அதுதான் வந்திருந்தது, வீல் சேர் பெண்ணுக்கு நியாயம் அப்படின்னு போடுவாங்கல்ல தமிழில், அந்த மாதிரியெல்லாம் வந்தது. எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, மனம் தளர்ந்து போகக்கூடாது, ஒரு இடத்துல தோல்வி அடை. நம்ம இதுவரைக்கும் பார்த்த கேஸில் அப்பீல் நல்லா நம்ம பார்க்கல, ஆனால் இந்த வழக்கில் ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளவு உறுதியா நடத்திருக்கோம், அவ்வளவு நல்ல கேள்விகள், அவ்வளவு நல்ல ரிட்டர்ன் ஆர்குமெண்ட்ஸ், எப்படி அது போகும்? உடல் ரீதியா எந்த உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பொண்ணு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பெரிய முக்கியமான பெரிய விஷயம். அது ஜெயிச்சது, ஆனாலும் என்னன்னா ஆபரேஷன் சக்சஸ் பட் த பேஷண்ட் டைடு அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோன்னு வெளியே வருவாங்க, அந்த ஆள் செத்து போயிருப்பான். அந்த மாதிரி நாங்க கேஸை ஜெயிச்சாலும் கடைசி வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து வாழவே இல்லை, 2 பேரும் சேர்ந்து வாழவே இல்லை. அந்த குழந்தைகளை பற்றி அவங்க நினைக்கலையா? குழந்தைகள் எப்படி தெரியுங்களா, இந்த காலத்து குழந்தைகள்லாம் ரொம்ப புத்திசாலி குழந்தைங்க சார், யாருக்கிட்ட இருந்தால் நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்குமோ அவர்கிட்ட தான் இருப்பாங்க, நல்ல கல்வி. ஆனால் அவரை சும்மா சொல்லக்கூடாது, மனைவி மேலே என்ன கோபம் இருந்தாலும் குழந்தைகளெல்லாம் லண்டனுக்கு அனுப்பி நல்லா படிக்க வச்சு கிராஜுவேட் ஆக்கி அங்கேயே வேலை வாங்கி செம்மையாக தன்னுடைய குழந்தைகளை கவனிச்சிட்டார்.
இப்போ ஒரு நிமிஷம் நானே யோசிக்கும் போது கூட நம்ம வந்து ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அந்த கேஸில் வழக்கில் வெற்றி பெறணும், இந்த பொண்ணு சேர்ந்து வாழணும்னு நினச்சேன். ஆனால் சேர்ந்து வாழ்கிறதுங்கிறது இந்த பொண்ணுக்கு ஒரு புருஷனோடு இருக்கணும், பாதுகாப்பு கடைசி வரைக்கும் அப்படின்னு தான் அந்த பொண்ணு நினைக்கலாம். ஆனால் நம்ம அந்த மனிதனை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சுருக்கணுமோ? எனக்குள்ளேயே வந்த விவாதங்களை தான் நான் உங்கள் நேயர்கள் முன்னாடி உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். என்னென்னா, அவருக்கும் ஒரு துணை தேவை, அவருக்கும் வாழ்க்கை இருக்குது. தாம்பத்திய உறவுங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். ஒரு மனிதன் வந்து இதற்காக தேடிட்டு வெளியே போகிறதுங்கிறது ரொம்ப கேவலமான ஒன்று. அதை தாண்டி நின்று தன்னுடைய தனக்குன்னு ஒரு மனைவி இருந்தால் பரவாயில்லன்னு அவர் சொல்லியிருக்கலாம். நீ இருந்தாலும் பரவாயில்ல, நீ பெர்மிஷன் கொடுத்துட்டு நீ ஒரு கல்யாணம் பண்ணுன்னு அவர் கேட்டிருந்தார். ஆனால் இந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்போது எல்லா விஷயத்துலேயும் அவர் முயற்சி தான் பண்ணியிருக்காரு. யார் தப்பு யார் சரின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உலக வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், சிலதை நாம் நியாயம்னு நினைப்போம், அது இன்னொருத்தருக்கு அநியாயமாக முடிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கூட அந்த மனிதர் வந்து தன்னுடைய குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். தனியாக இருக்க முடியாது, எந்த மனிதனாலும் தனியாக இருக்க முடியாது, அவ்வளோதான் இதில் சொல்லக்கூடிய இறுதியான முடிவு. ஏன்னா நான் பார்க்கலை, யாரோ சொல்கிறத வச்சு நம்ம பேசுகிறோம். கண்டிப்பாக அவர் ஒரு துணையோடு தான் இருப்பார்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டைட், அவ்வளோதான் இதோட முடிவுரை கொடுக்க முடியுமே தவிர மற்றபடி எதுவும் இதில் சொல்கிறதுக்கு இல்லை. கேஸ் வெற்றி அடைஞ்சிட்டீங்க, உங்களோட சக்ஸஸ் அதில் காட்டினாலும் அவங்களோட லைஃப்ல அந்த சக்ஸஸ் அப்ளிகபிள் ஆகலை அப்படிங்கிறத பெரிய வருத்தம். இல்லை, சேர்ந்து வாழுங்க நம்ம உத்தரவு வாங்குறோம்ல ஹரி, அது போய் இழுத்து வச்சு ரெண்டு பேரும் ஒரு ரூமுக்குள்ள கதவை சாத்தி விட முடியாது ரவி. அதுக்கு சாத்தியமே கிடையாது. ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் இது நடந்தே தீரணும்னு யாராவது உத்தரவு போட முடியுமா? இல்லை, எனக்கு ஒரு டவுட் மேடம், ஃபஸ்ட்டு யார் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்களோ ஆப்போசிட் பார்ட்டி சேர்ந்து வாழணும்னு உடனே வந்து அதை அப்பீல் பண்ணிடணுமா? உடனே சேர்ந்து வாழணும்னா பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கும் டைவர்ஸ் தான் வேணும்னு கேளுங்க. ஓகே, அவர் சொல்கிற காரணம் இல்லை என்னோட காரணம்னு சொல்லலாம், இல்லை அவர் பொய் சொல்கிறாருன்னு சொல்லலாம். ஓகே, சரியா? ஓகே, இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் டைவர்ஸ் பண்ணலாம்னு சொல்லலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் மனுஷ மனசுகளை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த வழக்கில் நான் தெரிஞ்சிட்டேன், நம்ம அந்த பையன் சொன்ன பொய்களை தான் வந்து நம்ம பேசின முடிஞ்சு அவன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை, நியாயங்கள், உணர்வு, அவனுடைய நியாயங்கள்னு நம்ம பார்க்கலாமா? நான் ஒரு வக்கீல் அப்படி பேச முடியுமா? கேஸை எடுத்தா தன்னுடைய கிளையண்ட்டுக்கு தான் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன். ஓகே மேடம், இதே மாதிரி இன்னொரு வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.